அதுல முதன்மையாக அன்னை மரியாள் இறைவன் தாய் என்ற மாபெரும் மலையுண்மையை இன்று நாம் சிறப்பிக்கின்ற ஒரு நாள் இருக்கிறோம். அன்னையினுடைய விழாக்கள் அப்படின்னு பார்த்தால் நான்கு மலையுண்மைகளை திருச்சபை கொண்டாடுகின்றது. நான்கு மலையுண்மைகள் எதில் அந்த நான்கு மலையுண்மைகள் மரியாதை குறித்த மறைமுறைகள் மொத்தம் நான்கு உண்டு. எதெல்லாம் மரியாதை பிறப்பு, மரியாதை ஞானஸ்தானம், மரியாதை ஆணவருக்கு போனது அப்படித்தானே, அதானே மறைமுறைகள். மரியாதைய மறைமுறைகள் தானே பலரு கண்ட நிலைமை போகுது. இப்பவே கொஞ்சம் கூட இதில் கரங்கி அடிச்சு கிளம்பு தூக்கத்தை தொடங்கிடுவாங்க. அந்த அளவில் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். அதனால கேள்வி நம்ம எளிமையாக கேட்டுருவோம். நான்கு மறைமுறைகள் அது எதெல்லாம் அப்படின்னு கொஞ்சமாவது யோசிக்க முடியுதா? அன்னை மரியாள் இறைவன் தாய் என்ற ஒரு மறைமுறை, முப்பொழுது கன்னி எப்பொழுதுமே கன்னி என்ற அந்த ஒரு மறைமுறை, விண்ண அன்னையுடைய விண்ணேற்பு இன்னொரு மறைமுறை, இன்னொன்று அமர ஊக்கம். அரசியல் அமல உத்தவி, அமல உத்தவி பின்னரசு அரசியல் கிடையாது. விண்ணேற்பு என்பது ஒன்று, அமல உத்தவி என்பது ஒன்று. அப்படி மொத்தம் நான்கு மறைமுறைகள். அன்னை மரியாதை இறைவனின் தாய், அமல உத்தவி, முப்பொழுது கன்னி, விண்ணேற்பு, இந்த நான்கு தான் அன்னை மரியாதை குறித்த நான்கு மறைமுறைகள். அதில் குறிப்பாக இன்றைய நாளில் கொண்டாடுகின்ற இந்த மறைமுறை இறைவனின் தாய் அன்னை மரியா அப்படி கேட்கும்போது நமக்கு என்ன தோணுது, என்ன தோணுது? இதுல நமக்கு எல்லாம் தாய், இறைவனுக்கே தாயாக நமக்கு தாயாக இருந்தது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இறைவனுக்கு ஒரு பெண்மணி தாயாக முடியுமா? நியாயமா முடியுமா? ஒரு பெண்மணி இறைவனுக்கு தாயாக முடியுமா? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்ப எனக்கு ஒரு தாய் உண்டு, என்னுடைய தாய்க்கும் ஒரு தாய் உண்டு அப்படின்னு தாய் அப்படின்னு உண்டு. ஆனா அது எல்லாம் தாயிற்கு மேல வரும்போது அதுக்கு மேல ஒரு படைப்பு என்பது இல்லை, படைத்த மட்டும்தான் இருக்கிறார். அவருக்கு தாயாக வாய்ப்பு கிடைக்குமா உண்டா? புரியுதா? கேட்க கேள்வி புரியுதா? கடவுளுக்கு தாயாக முடியுமா? முடியுமா முடியாது? பதில் சொல்லுங்க. சப்ப கிடைக்கிற தெரியாது. முடியுமா முடியாது? கடவுளுக்கு தாயாக கூடிய வாய்ப்பு உண்டா? நான் இப்பதான் விளக்கமா சொன்னேன். அதாவது எனக்கு ஒரு தாய் இருக்காங்க, அப்படி தாய் தாய் தாய்னு பார்த்தாலும் கடைசியில படைத்தவருக்கு ஒரே ஒருத்தர் தான் உண்டு. மூவர் கடவுள் தான் சொல்றோம், படைத்தவர் அவர் தானே. அவருக்கு ஒரு தாய் உண்டா? உண்டா இல்லையா? இப்ப கேள்வி கேட்டாங்க அவங்களுக்கு, இப்ப உண்டா இல்லையா? மூவர் கடவுளுக்கு தாய் உண்டா இல்ல அப்படிதானே? இல்லன்னு இல்ல, அதுக்கப்புறம் சப்பட கிடையாது. இல்லன்னு இல்ல, அவ்வளவு இல்ல. நான் என்னுடைய இறையல் படித்துக் கொண்டிருந்த போது எங்களுக்கு மரியல் என்ற ஒரு பாடம் உண்டு, மரியல் மெரியாலஜி. அந்த மெரியாலஜி பாடத்தில் இந்த பாடங்கள் வரும்போது எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் அதுதான், எப்படி கடவுளுக்கு அன்னை தாயாக முடியும்? கடவுள் தானே எல்லாத்துக்கும் மேல. அப்ப எல்லாத்துக்கும் மேல அதற்கு
ஆண்டு பிடிச்சிருக்க ரொம்ப குழப்பமா இருக்கு தானே. உங்களுக்காக ஸ்பெஷலா கிளாஸ் எல்லாம் போட வேண்டி வரும். அதாவது கடவுளுக்கெல்லாம் மேலானவர் அவங்க மரியாதை அல்ல, தெளிவாக பண்ணதில்ல. கடவுளுக்கெல்லாம் மேலானவர் அல்ல, ஆனால் இயேசு மகனுக்கு கடவுளுக்கு தாயாகிய அந்த பேச்சினை பெற்றதால் கடவுளுடைய தாய் என்ற ஒரு பேர் பெற்றிருக்கிறார். ஆனால் அவர் ஒரு படைக்கப்பட்டவர்தான். படைத்தவர் எங்கே இருக்கிறோம் அந்த இடத்துல படைத்தவர் மட்டும்தான். படைக்கப்பட்டவர் வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களை குறித்து பலமாக சிந்திக்கலாம்.
வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு வருமே விலையேற பெற்றவர்கள். கடவுள் உங்களை ஆழமாக நேசிக்கின்றார். நீங்கள் கடவுளுடைய வாழ்க்கையில் விலையேற பெற்றவர்கள், மதிப்பு மிக்கவர்கள் என்று அவருடைய அவர்களிடத்தில் அவர் சொல்றார். எஸ்ஐயா 143 4 வசனத்திலும் இதைத்தான் பார்க்கின்றோம். கடவுளுடைய பார்வையில் நம் ஒவ்வொருவருமே விலையேற பெற்றவர்கள். அதனால வெளியில் யார் எது வேண்டுமானாலும் நம்மை குறித்து சொல்லி கொண்டு போகட்டும். நம்மை அவர்களாக பேசலாம், ஏளனமாக பேசலாம், நம்மை குறித்து இல்லாமல் சொல்லலாம், நம்முடைய மனப்படுகின்ற விதத்தில் பேசலாம், நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய விதத்தில் செயல்படலாம். நம்மை குறித்து எது வேண்டுமானாலும் பேசி தெரிந்தாலும் ஒரு காரியம் மட்டும் நமக்கு தெளிவு, கடவுளுடைய பார்வையில் நாம் வெளியேற பெற்றவர்கள். மனிதர்கள் நமக்கு சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, அது கொடுக்க வேண்டியது கடவுள் மட்டும்தான். இப்ப கடவுளுடைய நினைக்கிறேன்.
எப்படிதான் இவர்களோட சேர்த்துவாரோ அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு அளவு. ஆனா ஒரு 5 நிமிஷத்துல எனக்கு மனசு போடுகிறோம், நம்ம என்னதான் பராமப்பட்டாலும் ஒன்னும் ஆக போறதில்லை. என்னதான் பராமப்பட்டாலும் இல்ல ஒரு டிரைவர் தான் போய் கழுத்து நெரிச்சாலும் ஒன்னும் ஆக போறதில்லை. இப்படி இப்படி உருண்டு உருண்டுதான் போறோம், நம்ம கதை நடக்காது. அதனால வேற வேற நடப்பான் அப்படின்னு நானே என்னை ஆசுவாசப்படுத்திக்கோ. ஏன்னா என்ன நினைக்காம நடக்காது நமக்கு தெரியும். நம்ம கவலை கொள்வது எல்லாம் நடக்க முடியுமா? ஒருவர் கவலை கொள்வதால் ஒரு குளத்தை கூட்ட முடியுமா? இல்ல ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால வாழ்க்கையில் எதை குறித்து கவலை கொள்ள வேண்டாம். நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்தே தீரும், அதற்கு எந்த மாற்றமும் இல்லை. அதனால எப்போதுமே சிரிப்பை நம்முடைய ஒரு அடையாளமாக மாற்றிக்கொள்வோம். எந்த நிலையிலும் சிரித்து இயல்பாக ஆரோக்கியமாக வாழ பழகிக்கொள்வோம். இந்த புதிய ஆண்டுல சிரிக்க மறந்த தருணங்களை அந்த பழைய ஆண்டுல சிரிப்பை தொலைத்த தருணங்களை எல்லாம் கடந்து நல்ல சிரித்து எல்லா இடத்திலுமே உறவுகள் பழகி நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்வினை இந்த புதிய ஆண்டிலே பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் ஒரு புதிய ஆண்டிலே நமக்கு எல்லோரும் போய் கொடுத்திருக்கிறார். கடந்த ஆண்டினுடைய இழப்புகள் கடந்த ஆண்டினுடைய ஏமாற்றத்தை எல்லாம் கடந்து ஒரு புதிய ஆண்டினை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை கடவுள் நம்ம எவ்வளவு ஆசையாக இருந்து பாசமாக அன்பாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து இதே ஆர்வத்தோடு ஆவலோடு ஆண்டவனை கரம் பற்றி இந்த புதிய ஆண்டிலே பயணிப்போம். நாம் விரும்பி வேண்டிய அனைத்து காரியங்களையும் இந்த ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றுவார். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். காலங்களை கடந்தவரே என் இறைவா, இப்புத்தாண்டில் நாங்கள் ஏற்றுள்ள